I judge. Kar gaya. எதுக்கு என்ன வர சொன்னீங்க? மற்ற கேர்ள்ஸா வராங்களா? ரவி யாருன்னு தெரியுமா? ரவி யாரு? உங்க கம்பெனியோட புது கிளையண்ட். ஓ, மிஸ்டர் ரவி. கொஞ்சம் டாக்கா வெள்ளை முடி அவரா? இப்போ அவன் எப்படி இருப்பான் எனக்கு தெரியாது. நான் அவனும் செகண்டரி ஸ்கூலில் ஒன்றா படித்தோம். ஆனால் அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த கான்டாக்டும் இல்லை. எப்படியும் என் கான்டாக்ட் நம்பரை கண்டுபிடிச்சி நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி என்னை பற்றி கூட விசாரிக்காமல் உங்களை பற்றியே பேசுகிறான். ஏதோ ஒரு மீட்டிங்கில் உங்களை பார்த்தானா? நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணா, ரொம்ப மரியாதை நடந்துக்கிறீங்களா, அப்படி இப்படின்னு சொல்கிறான். அதுக்கா? அவன் அதோட நிறுத்தலை. இந்த காம்படிஷனில் நான் உங்களுக்கு ஹை ஸ்கோர்ஸ் கொடுக்குன்னு கேங்கிட்டே சொல்கிறான். நீங்கள் ஒரு டிசர்விங் டைட்டில் வேணா இருப்பீங்கன்னு என்கிட்ட ரெக்கமெண்ட் வேற பண்ணுறான். தாரணி, என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்க்குறீங்களா? இல்லை சார், நான் அப்படி ஒன்றும் செய்ய சொல்ல. அப்புறம் எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் எனக்கு ஃபோன் பண்ணி உங்களை பற்றி பேசுகிறான்? சார், தெரியல சார், ஆனால் இதுக்கும் எனக்கும் என்ன கனெக்ஷனும் இல்லை. தாரணி, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பாய் ராய், இதை பற்றி நான் பிரியா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். ஐயோ, அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க ப்ளீஸ். அப்படி பண்ணியிருந்தா உங்களை காம்படிஷன் விட்டு விளக்கியிருப்பாங்க. அதனால தான் நான் அப்படி பண்ணல. தெரியும் சார், தேங்க்யூ. தரணி, நீங்கள் ஃபைனல்ஸில் இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனையெல்லாம்? இந்த மாதிரி ஆளுங்கிட்ட எப்பயும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. இனிமேல் உங்களால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, புரியுதா? ஓகே சார். என்ன நினைக்கிறான் அவன்? என் வேலையை எப்படி சார் எனக்கே சொல்லி கொடுக்குறான்னா? அவன் பெரிய பணக்காரனாக இருக்கலாம், அதுக்குன்னு அவன் சொல்கிறது எல்லாத்தையும் நான் கேட்கணுமா? தரணி, இது நியாயமாக நடக்கிற ஒரு போட்டி. சச்சா, எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, இதை அவன்கிட்ட போய் சொல்லுங்க. இது சாபோட்டாஜ் தானே, உன்னால கண்டிப்பா சொல்ல முடியுமா? ஆமா, இது கண்டிப்பா சாபோட்டாஜ் தான். எனக்கு ஆதாரமா இருந்தது தாரிணி மட்டும் தான், ஆனா அவ எதையோ பார்க்கலன்னு வாய் கூசமா போய் சொல்லிட்டான். ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் என் பேக்கில் தான் வச்சுட்டு போனேன். திரும்பி வந்து பார்த்தா அதை எல்லாம் கொட்டி கிடந்துச்சு. என் பார்லர் ஓப்பன் ஆகிருந்துச்சு. யாரோ இதை பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க. தாரணி இதில் இன்வால்வ் ஆகிருக்கான்னு எனக்கு தெரியும், ஆனால் இதை அவள் தனியாக செஞ்சுருக்க மாட்டான். அவளுக்கு அவ்வளோ தைரியம் இல்லை. இன்னொரு கம்பெனிட்டர் இல்லை, எல்லோரும் சேர்ந்து செஞ்சுருக்கலாம். நான் மட்டும்தான் அவங்க கூட ஒட்டாமல் இருப்பேன், கண்டுக்காமல் இருப்பேன். ஐ வாஸ் யுவர் ஒன் அவர். என்னை எலிமினேட் பண்ணிட்டேன், அவங்க ஜெயிச்சிடலாம்ல. அப்போ இங்கே போட்டியை விட பொறாமை தான் அதிகமாக இருக்குல்ல? அஃப்கோர்ஸ், என் முகத்தை பாருங்கள். இது விட என்ன எவிடன்ஸ் வேணும்? மது, நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா நான் உங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? இந்த ஆர்டிகலோடு சேர்த்து உங்கள் ஃபோட்டோ போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, ஷூர். சொல்லுங்க. இந்த இன்டர்வியூனால எனக்கு எந்த கெயினும் வரப்போறதில்ல. நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். என் வேலை, என் அழகு, என் சம்பளம், எல்லாம் எல்லாமே இழந்துட்டேன். என் நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன். சரி மதுரை, எப்பயாவது உங்களை பற்றி தெரிஞ்சிச்சேன். இந்த மாதிரி நடக்கக்கூடாது தான் இந்த போட்டியை பற்றி எழுத ஆரம்பித்தேன். ஆனால் ஏன் வாய் அடிச்சிட்டாங்க? அப்போ என் கையில் ஆதாரம் இல்லை, ஆனால் இப்போ இருக்குது. இனிமேலும் என் கையை கட்டிப்பட முடியாது.